Hello champions, this is your Premila ma'am and இன்னைக்கு நம்ம NEET 2026ல நீ ஒரு டாக்டர் ஆகலாம். Why this year is a golden age for NEET aspirants? என்ன காரணத்தினால ஈஸியா MBBS சீட்டை இந்த வருஷம் நீ வாங்க முடியும் அப்படிங்கறத பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்கலா பிராக்டிக்கலா பாயிண்டர் வைஸ் உனக்கு நான் சொல்லி தர போறேன். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா இது உன்னோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. அண்ட் சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சேரும். பாயிண்ட் நம்பர் 1, NCRT இப்போ ரொம்பவே மெச்சூர்டா இருக்கு. ஆமாங்க, for the past 2-3 years or before 2-3 years நீங்க நல்லா NCRT கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா NCRTல நிறைய தப்பு கொடுத்து வச்சிருந்தான். ஆல்சோ ரீசெண்டா 2023 பீரியட்ல NCRT ரிவைஸ் பண்ணி சிலபஸ் உங்களுக்கு கொடுக்கும்போ இந்த மாதிரி எரர்ஸை அவங்க ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. எஸ், NCRT பெரியவன் ஆயிட்டாங்கன்னா, வளர்ந்துட்டா. ஸோ அதனால NCRTல இஷ்யூஸ் இருக்காது, பெருசா மிஸ்மேட்சஸ் இருக்காது. அதனாலேயே நீ NCRTயை மட்டும் படிச்சா போதும், இந்த வருஷம் நீட்டா கிராக் பண்ணிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோ, ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். மேம் சொல்றத கவனிச்சு கேட்டுக்கோ. காம்படிஷன் ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க? கேட்கும்போது எனக்கே சிரிப்பா வருது. ஏன்னா மேம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இல்லை, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் நீட்டுக்காக வருஷம் சீட்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி இந்த வருஷம் ஆஃப்லைன் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா படி அண்ட் ஆன்லைன் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா படி நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, கோவிட் பீரியடில் உங்களோட நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களோட கவுண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கோவிட் டைம்ல அது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. காரணம் என்னன்னா, 0.1 ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, 0.2 எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ 30, 40 பிளஸ்ல இருக்கிறவங்க கூட நீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீட்ல நம்மளோட எஃபர்ட்டையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேக்சிமம் எஃபர்ட்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்சோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வர வரைக்கும் 2025ஓட நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிப்பீட்டர்ஸ் வேர் லைக் சோ ஹியூஜ். அதாவது 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் 5 இயர் ட்ராப் எடுத்தவங்க, 6-7 இயர்ஸ் ட்ராப் எடுத்தவங்க எல்லாம் கூட நீட்டுக்காக வருஷம் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா வந்த நீட் எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் எஸ்பெஷலி கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறமா ஐ கேன் சே தட் எஸ்பெஷலி நிறைய ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவங்களோட அந்த ரிப்பீட்டிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. either they would have gone for engineering or அவங்க வெளிநாட்டில் போய் MBBS படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீ இந்த வருஷம் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுலாம் கேட்டிருப்ப, நியூஸ்ல பார்த்துருப்ப, யூடியூப்ல பார்த்துருப்ப, ஏன் உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட போறது நீ பார்த்துருப்ப. என்ன காரணம்னா, because they have come to a conclusion that yes, last NEET question paper டஃபா இருந்துச்சா, அடுத்த வருஷம் இதை விட டஃபா தான் இருக்கும், இந்த வருஷமே நம்ம எப்படியாச்சும் சேஃப் கார்னருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்ஷன்ஸ் அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல நம்மளால பச்சையா பார்க்க முடியுது, ரைட்? ஸோ அதனால உன்னோட காம்படிஷன் இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் 2026ல. மூணாவதா, லாஸ்ட் இயர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களோட நீட் கொஸ்டின் பேப்பர்ல 25+ கொஸ்டின்ஸ் எப்படி 25+ கொஸ்டின்ஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல்ல கேட்டிருந்தாங்க. மாடரேட்டா மேம்? சம்வாட். ஸோ அப்படி டஃப் கொஸ்டின்ஸ் வந்ததுனாலையும் நிறைய பேர் ட்ராப் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். ஈவன் ரீசெண்ட் டைம்ஸ்ல நானே கூட மல்டிபிள் வீடியோஸ் இதை பத்திலாம் போட்டுட்டு இருந்தேன். இந்தியாவில் மெடிக்கல் சீட்ஸை பயங்கரமா எஸ்பெஷலி ஒரு இந்த 2-3 இயர்ஸாவே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 2026ல there will be a drastic uprise. எஸ், இதனாலையும் உன்னோட டாக்டர் கனவுக்கான ஒரு பெரிய கதவு திறந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ் மைடியா, என்சிஆர்டி இப்போ ரொம்ப கிளியராக இருக்காங்க, கிளியரான கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே நீ படித்தா போதும். காம்படிஷன் கம்மியாக இருக்குது, டஃப்னஸ் ஆஃப் எக்ஸாம் அதிகமாக இருக்குது. மேம் எக்ஸாம் டஃப் ஆச்சுன்னா எனக்கு எப்படி மேம் ஆப்ஷன் கிடைக்கும், டஃப்னா எனக்கும் டஃப்பாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்காத. ஏன்னா நீட் இஸ் லைக் அ ஜங்கிள். இங்க சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மட்டும்தான் நடக்கும். உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ டாக்டர் ஆவடா. அதத்தான் இந்த டஃப் குவெஸ்டின்ஸ் ஃபில்டர் பண்றதுக்காக வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா சீட்ஸ் இம்ப்ரோவைஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய கண்ணா லட்டு தின்ன ஆசையா மூமெண்ட் தான். பிகாஸ் இதனாலையும் நிறைய பேரோட கனவு நினைவாக போகுது. ஸோ எஸ், இன்னும் நீ என்ன பண்ண போற, சும்மா நாச்சுக்கு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு இருக்க போறியா, இல்லை சீரியஸா உட்காந்து படிக்க போறியா? கிவ் யூ 100% மை டியர், கிவ் யூ 100%. இந்த வருஷமே 2026லயே நீ ஃப்ரெஷராக இருந்தாலும் ரிப்பீட்டராக இருந்தாலும் கண்டிப்பா உன்னால உன்னோட கனவை நினைவாக்க முடியும். With this I am winding up the session. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு ஆர் ஏதாவது மாற்று கருத்து இருக்குன்னா you are always open to comment down in the comment section. Also, மேம் இந்த வருஷம் நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கு கொடுப்பேன் மேம், ஆர் 2026ல நான் நீட்டை கிளியர் பண்ணுவேன் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உண்மையான சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் டாக்டர் வேரியன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தென் கமெண்ட் டவுன், கமெண்ட்ஸ்ல டாக்டர் 2026 லோடிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ சீரியஸான நீட் ஆஸ்பிரண்டா இருந்தா மட்டும் இதை நீ பண்ணா போதும், நான் அப்படிலாம் இல்லை மேம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ இதை பண்ண வேணாம், சரியா? லெட் மீ சி ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் சீரியஸ். அண்ட் எஸ், அகாடமிக் வீடியோஸ், நான் அகாடமிக் வீடியோஸ், கவுன்சிலிங் வீடியோஸ் எல்லாத்துக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், எல்லா நீட் பேஸ் விஷயங்களையும் நான் Madan sir and Subhash sir ஒன்னா சேர்ந்து உங்களுக்காக கொண்டு வருவோம். With this I am winding up this session my dear. Thank you so much for being in the class. அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila ma'am signing off. Ta-da, bye bye, take care and have a great day.